கிரானல்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் ரீசெண்டாக வந்து சைபர் செக்யூரிட்டி அட்டாக் நடந்தது. இதனால் அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-30% வந்து வீழ்ச்சி சந்திச்சிட்ருக்கு. அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 930 கோடியாக வந்து ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட்ஸும் பயங்கரமாக அடிவாங்கிருக்கு. இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேல்ஸ் ப்ராஃபிட் எல்லாமே இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவார்டர் ஆன் குவார்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ரீசென்ட் குவார்டர் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு அப்புறமா தான் இந்த ஜூன் குவார்டரில் 20-30% லாஸில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த ஸ்டாக்கை இப்போ போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. இந்த சைபர் செக்யூரிட்டி அட்டாக்கிலிருந்து அடுத்த குவார்டர் வந்து எப்படி அவங்க ரிசல்ட் போஸ்ட் பண்ணுறாங்கிறத வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்யுமேட் பண்ண ட்ரை பண்ணலாம். லாங் டேர்மில் இது வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஸ்டாக் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட ஆர்ஓசி கிட்டத்தட்ட 19% இருக்குது. ஆர்ஓஇயும் வந்து 19% இருக்குது. இவங்களோட கரண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 17. இந்த ஸ்டாக்கை நான் இப்போ வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு குவார்ட்டர் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்கிறத வச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யுமுலேட் பண்ண ட்ரை பண்ணுவேன்.